ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து இந்தியன் ஃபிலிம் அகாடமி IIFA வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு வந்து நடத்துகிறாங்க அபுதாபியில் 27-28 தேதி. ஸோ அதுக்கு யார் ஹோஸ்ட்டாக போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுடைய பையன் அபிஷேக் பச்சன் ஹோஸ்ட்டாக வந்து போகிறாரு. ஸோ அதில் கமல் சாருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆகச்சிறந்த பங்களிப்பு சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வந்து வழங்குறாங்க. ஸோ அதுக்காக இவர் வந்து ஹோஸ்ட் பண்ண போகும் பொழுது நான் தான் கமல் சாரை கூப்பிடுவேன், அதற்காக ஒரு வெல்கம் நோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குது. ஸோ அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸ். ஆனால் அதை சொல்லும் பொழுது பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஹானராக வந்து ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு இந்த அவார்டை வந்து அஸ் அ ஹோஸ்ட்டாக நான் அறிவிக்கும் பொழுது. ஏன்னா அவர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவருடைய நடிப்பு, அவருடைய டெடிக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர உயர்ந்து ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர போராட்டம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது என்ன சார் நீங்கள் வேறு இப்படி சொல்லி விட்டீங்க, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எழுதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு கமல் சாருக்கே இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், அது வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விக்ரம் படத்தோடைய டைலாக் தான் அது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைலாக்கை வைத்து இவர் வந்து ஒரு வெல்கம் நோட் அதிரடியாக ரெடி பண்ணுறாரு. இதை பார்த்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்னடாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அபிஷேக் பச்சன் இப்போ ரீசெண்டாக அவருடைய அந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ 27 தேதி மற்றும் 28 தேதி எப்போ அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. பட் அபுதாபியில் IIFA இந்திய சர்வதேச திரைப்பட விழா 2023 நடக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அப்டேட். ஸோ அடுத்து இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்மையோடைய ட்வீட். அதாவது ஊரில் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதே அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் ட்வீட் போட்டு தான் எல்லாத்துக்குமே தெரியும். கமல் சாருடைய ட்வீட் ரெஸ்லிங்கில் அவங்களுக்கான பாதுகாப்பே வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சண்டை போடுறது இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கணும். அவங்களுக்கான அடிப்படை பாதுகாப்பே இல்லை. அங்கே இருக்கிறவங்க ஒரு பெரிய தலை வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக இருக்கிறவர் வந்து அப்யூஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பெண்களை வந்து யூஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. உடனே அதுக்கு வந்து கமல் சார் வந்து குரல் கொடுத்துருக்காரு. அது ஒரு மாதமாக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இது யாருக்குமே தெரியாது, எந்த மீடியாவும் வந்து கவர் பண்ணலை. கமல் சார் அதை பார்த்து வந்து கோட் பண்ணிட்டார், ஒரு 3 நாள் முன்னாடி ட்வீட் போட்டார். ஸோ இது சின்மைக்கு வந்து உறுத்திட்டே இருந்திருக்கு. என்னது இவர் எப்படி திடீர்னு போடுறாரு அப்படின்ற மாதிரி உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி நான் 5 வருஷமாக ஒரு ஆளை வந்து சொல்லிகிட்ருக்கேன் வைரமுத்து அவர்களை. ஸோ அவங்களை வந்து நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இல்லையா இல்லை எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கமல் சார் ரசிகர் சும்மா இருப்பாங்களா வந்து பதிலடி தக்க பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் அவங்க கூட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள், ஸோ நீங்கள் உங்களுக்கு இங்கே பாதிக்கப்பட்ட அந்த டைம்லேயே வந்து நீங்கள் கொண்டு கொடுக்க வேண்டியதானே, ஏன் அவ்வளோ நேரம் வந்து அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து பம்புறீங்க? கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்கீங்க, அதுக்கடுத்து நடந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போயிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்தும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கசகுதா வைரமுத்து அவர்களை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க இப்போ எதுக்கு இதை பேசுகிறீங்க, ஓ கமல் வந்து இப்படி பேசிட்டாரு, கமல் சார் வந்து இப்படி பதிவு பண்ணிட்டாரு, அதை வந்து எப்படியா ஸ்டாப் பண்ணணும், யாரும் வந்து பேசாத இந்த ஒரு தருவாயில் அவர் வந்து பேசியிருக்கார் அப்படின்றதுக்காக வந்து தூண்டிவிடப்பட்டதா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து இருக்குது. உடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆதாரம் கேட்டாங்க. உங்களுக்கு ஆதாரம் தான் காட்டுங்க அப்படின்னே நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேங்க, நான் வந்து NWC வந்து போட்டிருக்கேன், NCW. ஸோ நேஷ்னல் கமிஷனில் வந்து நான் வந்து போட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் போட்ட பிறகு எனக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் தகுந்த ஆதாரங்களை சப்மிட் பண்ணுங்கள். சும்மா இங்கே உட்காந்து ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரியே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்றீங்க, ஒவ்வொருத்தவங்களாக வந்து ரைஸ் பண்ண சொல்லுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த கம்ப்ளைண்ட் உண்மைத்தனம் இருந்தால் கண்டிப்பாக போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து கமல்சாரை பற்றி கம்பு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி சும்மா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ராங் அப்படின்ற மாதிரி வந்து பதிலடி போட்டு அவங்க பாட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஏய் என்னப்பா இது கேள்வி கேட்டால் ரைட்டாக ராங்கன்னு சொல்கிறதுக்காக வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், ஒன்று ராங்னா என்ன ராங்க அதை பற்றி அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடு அப்படின்னா அதுக்கும் வந்து கொடுக்கல. சும்மா வந்து அவதூறு பரப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேரை கெடுத்து விட்டு இவள் அவங்க வந்து எப்படி தெரியுமா மீட்டு பிரச்சனைக்கு கமல் சார் வந்து குரல் கொடுக்கலையா, அவங்க ட்வீட் அதுதான் மீட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற.
சரியா, இங்கே மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? அதே மாதிரி சொன்ன மீட்டுக்கும் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க, இந்த பாருப்பா ரெண்டு தடவை பேசியிருக்காரு அப்படின்ட்டு. உடனே நானும் தான் 2000 இதில் வந்து கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறது நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணேன், அதுக்கடுத்து அவரோட இதை குற்றச்சாட்டை சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த ரெஸ்லிங் பொண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஏம்மா இங்கே மேட்ரு வந்து எப்போ சொன்னேன் எப்போ, இது மேட்ரு கிடையாது, நடக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்கள். அங்கே ஒட்டுமொத்த ரெஸ்லிங் வீராங்கனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, இங்கே நீங்கள் மட்டும்தான் கத்திட்டு இருக்கீங்க, உங்களை சார்ந்தவர்கள் இன்னும் வந்து அமைதியாக தான் இருக்கிறார்கள், ஒருவர் கூட துணிந்து வெளியே வரவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. யதார்த்தமாக பேசுங்க. உடனே வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க, மாற வந்து கசங்கும் போது நான் என்ன ஃபோட்டோ எடுக்க முடியுங்க, அதை சொல்ல தான் முடியும் அப்படின்றீங்க. அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து நம்ம ஆதாரம் கேட்க முடியாது. ஆனால் உங்களுடைய குற்றச்சாட்டை நீங்கள் அந்த டைமில் சொல்லணுங்க. இப்போது இந்த விஷயம்ல நம்ம தப்புன்னு படம் பொழுது, நானே இந்த சேனலில் வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னேன், உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா லேட்டாக சொல்கிற அன்றைக்கே தெரியும்ல உனக்கு, அன்றைக்கி நீ பேச வேண்டியது என்னையே வந்து பாஞ்சிட்டானுங்க. ஓகேவா? பட் நான் 10 நாளுக்கே எனக்கு இந்த கதி அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கிட்டத்தட்ட எப்பயோ தெரிஞ்சிருச்சு அவர் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து வெளிக்காட்டுவதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டி இவ்வளோ தூரம் வந்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி பண்ணார் அவர் அப்படி பண்ணார் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. உதஞ்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு பண்ணாங்க 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 நீங்கள் சொல்லும் பொழுது அது நீங்கள் சொல்லிட்டு போங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் ஒரு நேர்மையான தலைவரை, நேர்மையான ஒரு மனிதரை நீங்கள் க்வெஸ்சன் பண்ணுவதற்கு எந்த ஒரு ரைட்ஸும் வந்து சின்மைக்கு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இதை நீங்கள் எப்போனா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சினிமா நியூஸ் பற்றின அப்டேட். ஸோ IIFA2023 நடக்குதுல அந்த ஷூட்டிங், அது பக்கத்துலேயே தான் வந்து லியோ படத்துடைய ஷூட்டிங்கும் நடக்குது. இது பிரசாத் லேப், இது ஆதித்யா ராம் ஸ்டுடியோஸ், இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து மிகப்பெரிய செட் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. இதில் லோகேஷ் வந்து ஃபேன் பாய் அடிக்கடி மொமெண்ட் மாதிரி கமல் சாரை பார்க்குறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு செட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்காரு, உருண்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அண்ட் விஜய் சார் ஃபைட் பண்ணுற அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் வந்து இப்போ வந்து எடுத்துட்டு இருக்காங்களாம். ஸோ செம்ம மாசாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசப்படுது. அப்புறம் விடாமுயற்சி, அஜித் சாரோடைய ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அப்படிங்கிறது வந்து இப்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து தங்கலானுடைய அப்டேட்டு, கமல் சாருக்கு அந்த தங்கலான் படத்தை வச்சு தான் ரஞ்சித் அவர்கள் அடுத்த படம் நம்ம படம் பண்ணலாம், மருதநாயகம் லெவலுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்லியிருந்தோம்ல, இப்போ அதுக்கே ஒரு சிக்கலாகி போச்சு. என்ன அப்படின்னா தங்கலான் படத்துக்கு இப்போ டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே விக்ரம் வந்து நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க இப்போ வந்து ரீகன்சல்டேஷன் பண்ணிட்டு அவருக்கு அந்த எலும்பு முறிவில் வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து இன்னும் உடனே வந்து ஒரு ஷூட்டிங் போனார்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் விக்ரம் வந்து ரொம்ப மனமுடைந்து இருக்கிறார். இன்னும் 20 நாள் தான் ஷூட்டிங்கு, இன்னும் 2 மாதம் அவர் வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ என்ன பிளான் பண்ணலாம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாரஞ்சித் அவர்களும் விக்ரம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட் இருக்குது. அடுத்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட்டு, இன்றைக்கி ஜனனியுடைய ஆல்பம் சாங் பற்றின ஒரு அப்டேட்டு. ஸோ அது வந்தோடனே நான் வந்து கண்டிப்பாக சொல்ல நினச்சேன், பட் அதுக்குள்ளேயும் நான் பார்க்குற வரைக்கும் அது வரல. ஸோ வந்தோடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சோனி மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அப்டேட்டு. அடுத்து கவின் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டான்சர் சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தில் கவின் ஹீரோவாக ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி அஸ்ரானி, அதாவது இந்த அயோத்தி படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்கள்ல ஒரு பொண்ணு க்யூட்டாக வந்து நடிச்சிருப்பாங்க, ஸோ அவங்க வந்து கவினுக்கு லீடாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். அடுத்து பிக்பாஸ் 7 தமிழ் பற்றின அப்டேட், இப்போ வந்து அஃபீஷியலாக ஒரு தெலுங்கில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஜூலையில் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ June 1st week வந்து ஐ லோகோ தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து கரெக்டாக 1 மாதம் நீங்கள் கடத்திக்கோங்க. July 1st week வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஐ லோகோ வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ ஜூலை ஃபிஃப்டீன்த்தில் ப்ரமோ ஆரம்பிச்சிடும். அடுத்து July 26th 28th வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த பிக்பாஸ் 7 தமிழ் பற்றின ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் அல்டிமேட்டும் வந்து அடுத்த சீசனில் இருக்கா இல்லையா, இல்லை சர்வைவர் இருக்கா, பிக்பாஸ் ஜோடிகள் இருக்கான்னு ஏகப்பட்ட க்வெஸ்சன் வந்துட்டுருக்கு. நானும் உங்களை மாதிரியே தான் தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். ஸோ அதை பற்றி பேக் டு பேக் செய்தி வந்த பிறகு நான் உங்ககிட்ட வந்து பதிவு பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.